ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுவேன். இந்த லோக்சபா 2021 எலெக்ஷனில் நீங்கள் நோட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச், அதாவது இது வரைக்கும் பார்க்காத எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை கான்ஷியஸாக கவனிச்சிருக்கீங்கன்னா எதை சொல்லுவீங்க? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி லேண்ட்ஸ்கேப்பே மாறி இருக்கு. ஃபஸ்ட்லாம் எல்லா ஊருக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய பேனர்ஸ் இருக்கும், போஸ்டர்ஸ் இருக்கும், இது எல்லாமே குறைஞ்சி போச்சு. இது எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் ஆகி கம்ப்யூட்டருக்குள்ள வந்துருச்சு. என்ன சொல்ல போனால் மக்கள் எங்கே இருக்காங்க? சோஷியல் மீடியாவா? சோஷியல் மீடியாக்குள்ளே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து தன்னோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை, தன்னோட பேனரை, போஸ்டரை எல்லாத்தையுமே உங்களை டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை டிஸ்பிளே பண்ண ஒரு ஹையஸ்ட் பீக் எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன் தான். ஸோ இது ஒரு பாயிண்ட். பட் இதை விட முக்கியமானது இந்த பாயிண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபார்மர் வச்சிருக்கோம், ஓகேவா? நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கலாம் இந்த வருஷம் வந்து எனக்கு பெரிய ப்ராஃபிட்டே இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக உருவாக்கி தரல அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கஷ்டத்தை வச்சுக்கலாம். இந்த கஷ்டத்தோட நீங்கள் மொபைலில் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் ஆட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்ககிட்ட பேசும், உங்களோட கடனை தள்ளுபடி பண்ணிடுறோம், உங்களோட இன்கம் டபுள் ஆக்குறோம், லிங்க் பண்ண முடிஞ்சதா? இந்த யூனிக் தான் இந்த எலெக்ஷனோட மோஸ்ட் யூனிக். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் டைரக்டா உங்ககிட்ட அட்வர்டைஸ் பண்ற மாதிரி தான் இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. பண்ணி புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து ரோட்ல போறீங்கன்னா ஒரு பார்ட்டியோட பேனர் இருக்கும், அந்த பேனருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அதை பார்த்து போயிடுவீங்க. பட் சோசியல் மீடியாவில் நீங்க ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஒரு போஸ்டர் பாக்குறீங்கன்னா அந்த போஸ்டருக்கும் உங்களுக்கும் பர்சனலாவே கனெக்ஷன் இருக்கும். அதாவது ப்ராட் ஸ்ட்ராட்டஜி இப்ப டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. பண்ணி புரிஞ்சா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உங்களோட கீவேர்ட்ஸ் என்னவோ அந்த கீவேர்டுக்கு நிறைய மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி நிறைய போஸ்டர் ரெடி பண்ணி உங்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க. பண்ணி புரிஞ்சா? அதாவது இப்ப நீங்களும் நானும் மீட் பண்ண வரோம், ஓகேவா? ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றோம், இது ஒன்னு. ரெண்டாவது லெவல், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் வரேன். இப்ப என்னால என்ன பண்ண முடியும், உங்களை மேனிபுலேட் பண்ண முடியும். சோ இந்த வருஷம் எலெக்ஷனோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி மேனிபுலேஷன் தான். நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ராப்ளம் பத்தி யோசிச்சீங்களோ அந்த ப்ராப்ளம நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு உங்க சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அப்ப உங்களுக்கு எது பேசினா பிடிக்குமோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேசியிருக்கு. இதுக்கு பேர் தான் எலக்டோரல் மேனிபுலேஷன். ஸோ சோசியல் மீடியாவில் ஒன் சைடு பீப்புள் வாய்ஸ், டெமோக்ராட்டிக் வாய்ஸ் வந்து சம அதிகமா இருக்கிற ஒரு சர்டன் ஆஃப்ல இன்னொரு ஆஃப்ல மேனிபுலேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மேனிபுலேஷன் டைரக்டா பொலிட்டிக்கல் பார்ட்டியே பண்ணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும், அதை ஸ்கிப் பண்றீங்க. பட் ஆக்சுவலா மெயின் கோர் இஷ்யூ என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த வேலை பண்ணுவான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் உங்க ப்ராப்ளம் அவன் அட்ரஸ் பண்ணுவான். அந்த தேர்ட் பர்சன் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கனெக்ஷன்ல இருக்கலாம், இது உங்களுக்கு தெரியும். பட் இதோட ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த லோக்சபா எலெக்ஷன்ல நடந்திருக்கு. அதை பத்தி பேசுறது இந்த ஆர்டிகல். அந்த ஹெட்லைன் படிங்க, டெமோக்ராட்டிக் என்கேஜ்மெண்ட் வித் டிஜிட்டல் பிளக்இன். ஸோ இந்த ஆர்டிகல் கேட்கிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா இந்த மேனிபுலேஷன் கரெக்டா தப்பா? இப்ப வரைக்கும் சில பேர் வச்சிருப்பீங்கன்னா, சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, அவங்களோட டார்கெட் வந்து பீப்பிள் தான். அப்ப அந்த மக்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தானே. உங்களோட குறைகளை தீர்க்கிறது தானே பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ உங்ககிட்ட டெக்னாலஜி போயா வர்றது எப்படி தப்பா இருக்கும் சில பேர் யோசிச்சிருக்கலாம். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உங்க பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி பேசுதுன்னா அதுக்கு எவ்வளவு காசு வேணும்? அப்ப எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட பணம் இருக்கோ அவங்களால தான் இதை செய்ய முடியும். அப்ப இது வந்து ஃபேர் எலக்ட்ரல் ப்ராசஸா? வாய்ப்பே கிடையாது. நீங்க இண்டிவிஜுவல், ஓகேவா? உங்களுக்கு வந்து எல்லா கட்சியோட வாய்ஸும் உங்களுக்கு கேட்கல, சில கட்சியோட வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெய்லி கேக்குதுன்னா அது ரியல் வாய்ஸ் கிடையாது, ஃபேர் வாய்ஸும் கிடையாது. எந்த மீடியம்ல அந்த பவர்ஃபுல் வாய்ஸ் மட்டும் கேட்டீங்களோ அந்த மீடியமும் மக்களோட மீடியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மக்களோட வாய்ஸை எம்பவர் பண்ணுச்சு. டாமினண்டா இருப்பாங்களே அவங்க வாய்ஸை மக்களோட வாய்ஸை எம்பவர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுச்சு. அதாவது யாரோட வாய்ஸ்லாம் கேட்கலையோ, அன்ஹியர்டு வாய்ஸை கேட்கக்கூடிய தலைமை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அப்போ யாரோட வாய்ஸ் கேட்கலையோ அவங்களோட மேனிஃபெஸ்டோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னா அதுதான் ஃபேர் டெமோக்ரஸி. பட் 2021 எலெக்ஷன்ல கான்சியஸாக நோட் பண்ணுறீங்கன்னா இப்போ யாருக்கிட்ட எக்கனாமிக் பவர் இருக்கோ அவங்க தான் டிஜிட்டல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அன்ஹியர்ட் வாய்ஸ் மறுபடியும் பின்னாடி போயிடுச்சு. அண்ட் சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது, கவர்மெண்ட் எதிர்த்து நிறைய போஸ்ட்லாம் வந்துச்சு, நாங்கள் அதெல்லாம் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ரோட் சைடில் போகும்போது பார்க்குற ஒரு காமன் பேனர், காமன் போஸ்டர், அது காமனாக உருவாக்குன ஒரு வீடியோ, அது ஃபேர் வீடியோ, அது ஒரு ரீச் ஆயிருக்கு. நான் சொல்கிறது உங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஜிட்டல் மீடியாவில் மைக்ரோ டார்கெட்டிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ப்ரொபகண்டாவை உங்ககிட்ட கொடுத்து உங்கள் எமோஷனலை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ஊட்ட மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2023 கர்நாடக எலெக்ஷன் வச்சிருக்கோம், அதுல ஒவ்வொரு பார்ட்டி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, 7,800 lakhs. அதாவது அந்த பார்ட்டி ப்ரொபகண்டாவோட டோட்டல் மணியில பாதிக்கு பாதி மணி, 55% மணி எதுக்கு போயிருக்குன்னா டிஜிட்டல் மீடியாவுக்கு போயிருக்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டும் எதுக்கு? உங்க இண்டிவிஜுவல மைக்ரோ டார்கெட் பண்ணி அவங்க பாயிண்ட் சேர்க்கறதுக்கு. உங்களுக்கு ரீச் ஆகாதுன்னா அவங்க எவ்வளவு செலவு பண்ணணும்? லாஜிக் புரியுதுல? எஸ். பட் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும், அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற பேரில் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அண்ட் வழக்கமா நம்ம ஊர்ல பண்ணுவாங்களே பொதுக்கூட்டம், பிளாக் ஹாய்ஸ் பண்றது, பப்ளிக் மீட்டிங், இதுக்கு செலவு பண்ற காசு வந்து டோட்டல்
டோட்டல் காஸ்ட்ல 16% கம்மி ஆயிடுச்சு, டோட்டலா 16% தான். பிஜேபி வந்து டிஜிட்டல் மீடியாவில் 7,800 lakhs பண்ணுச்சுன்னா காங்கிரஸ் 4,900 lakhs. ஸோ உங்களோட மைண்டை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் மேனிபுலேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க நமக்கு தெரியாமலே. சி மைக்ரோ டார்கெட்டா புரியல, சரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் பண்றாங்க, அது ஒன்று. அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு டேஸ்ட் இருக்கும் கரெக்டா, பட் நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரோட பின்கோடுக்குள்ள அந்த பின்கோடு போட்டு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ இந்தியாவுடைய எலக்டோரல் நெரேட்டிவ் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்பாக மைனூட்டாக ப்ரிசைஸ்டாக மாறிட்டே இருக்கு. ஸோ இப்போ பின்னாடி வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டிஜிட்டல் மீடியா பீப்பிளோட வாய்ஸ் அப்படி ஃபஸ்ட் பேசணும்ல, அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது மட்டும் யோசிச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்ட்டி பண்ணாது, ஓகே, இதை விட இது அதிகம். தேர்ட் பார்ட்டிக்கு காசு கொடுத்து அவங்க தான் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கம்பெனியாக இருக்கலாம் இல்லை பீப்பிளாக இருக்கலாம், அவங்களும் ஓட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுலாம் விஷயம் கிடையாது. அவங்க அவங்க இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம் விஷயம் கிடையாது. அதோட முக்கியம் அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க எந்த கண்டென்ட்டை மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க, அதுதான் பயங்கரமான அலாமிங். ஸோ தேர்ட் பார்ட்டி பண்ண மோஸ்ட் ஆஃப் தி கேம்பெயினர்ஸ் கேம்பெயின் வந்து அவங்களுக்கு முக்கியமான கீவர்டு ஒன்றே ஒன்று, இஸ்லாமோபோபிக் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டேரெக்டாக பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, தேர்ட் பார்ட்டி கொடுத்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கம்யூனிட்டியை எவ்வளோ திட்ட முடியுமோ, எவ்வளோ கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையை பண்ணாங்க. இது எல்லாமே இந்த எலெக்ஷனோட யூனிக். ஸோ இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ வெல்த்தியஸ்ட் பீப்புள் டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப்பை ஹோல்டு பண்ணுற அந்த டைமில் இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி அகெயின் மக்களோட வாய்ஸை மாற்றலாம், இதுக்கு நீங்கள் யோசிக்கணும். இந்த ஆர்டிக்கலில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரி அது வந்து தியரிட்டிக்கல் தான், இதை விட நீங்கள் நல்ல பாயிண்ட் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்ட்டி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அதில் ஒரு கேப் ஒன்று, செக்மெண்டட் கேப். டிஜிட்டல் மீடியாவுக்கு எவ்வளோ தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு கேப் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பார்ட்டிக்கும் ஒரு ஃபேர் ஸ்பேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமானது தேர்ட் பார்ட்டி இருக்காங்களே, தேர்ட் பார்ட்டி மெம்பர்ஸ், கட்சி சாராத நான் பார்ட்டி மெம்பர்ஸ், இவங்களையும் ரெகுலேட் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சரையை கண்ட்ரோல் பண்ணணும். இது ஆல்ரெடி யூகே கனடாவில் இருக்குது, ஆச்சு புரிஞ்சுல. எஸ், தேர்ட் பார்ட்டியை எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் சிஸ்டம் ஆல்ரெடி யூகே கனடா இருக்குது. பட் அது இந்தியாவுக்கு வரது டைம் ஆகும்ல, அந்த டைம் ஆகிற ஸ்பேஸ் தான். இன்னும் ரெண்டு எலெக்ஷன் இருக்கலாம், அடுத்த எலெக்ஷன் இருக்கலாம், அந்த ஸ்பேஸ் வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெல்த்தியஸ்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி ஒவ்வொரு பார்ட்டி நான் பார்ட்டி மெம்பர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்கிறத இண்டிபெண்ட்டாக ஆடிட் பண்ணும். ஸோ இப்போ இருக்கு மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி இருக்கு, பட் அது பண்ணுற ரோலுக்கும் இதுக்கும் சம டிஃபரன்ஸ், ரோலை மாற்றணும். ஸோ ஃபைனலி ஆர்டிகல் 14 நம்பர் உங்களுக்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ரூல் ஆஃப் லாவில் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லாவில், இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்குல்ல, இது டிஜிட்டல் மீடியாவில் அப்ளை ஆகுதா, எல்லா பார்ட்டியும் ஈக்குவலாக டிஜிட்டல் மீடியா கன்சிடர் பண்ணுதா, வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஆர்டிகல் 14 இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிஜிட்டல் மீடியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ September 15 இன்டர்நேஷனல் டே ஃபார் டெமோக்ரஸி, ஸோ அதுக்காக வந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து உங்கள் வில்லேஜ், உங்கள் வில்லேஜோட லேண்டுக்குள்ள கோல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வில்லேஜ் மக்களுக்கு தெரிய வருது, ஸோ அந்த கோல்டு என்ன பண்ண போகிறாங்க, மைன் பண்ணுறாங்க, இந்த கோல்டு வெளியெடுக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டு வந்து யாருக்கு சொந்தம், இந்த வில்லேஜுக்கு தானே. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது, உங்கள் ஊரில் வந்து ஒரு முக்கியமான மினரல்ஸ் இருக்கலாம், கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த மினரல்ஸை மைன் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடும், அதை இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணும். பட் ஃபஸ்ட்டு அந்த டெவலப்மெண்ட் யாருக்கு வரணும், ஸோ அதில் இருந்து டெவலப்மெண்ட் வரணும்னா ஃபஸ்ட் வில்லேஜ் தானே. பட் ரொம்ப காலமாக இந்த விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ உங்கள் பிளேஸில் இருக்கிற ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை எத்திக்கலாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியல கரெக்டாக. ஸோ உங்கள் ஊரில் மினரல் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும், கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு ஆளை போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த ஊரில் போயிட்டு மைன் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லிடும், அதை இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த வில்லேஜ் மக்களை இந்த கம்யூனிட்டியை விட்டுருவாங்க. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு 2015 கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துச்சு, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். இதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் கோல் இருக்குன்னா அதை மைன் பண்ண போறீங்கன்னா அந்த கோல் பிளாக் அலோகேட் பண்ணணும்னா ஏலம் விடணும், ஃபர்ஸ்ட் முக்கியம் பாயிண்ட். ஸோ ஏலம் விட்டு அந்த ஃபேர் மெத்தடில் யாருக்கு கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணலாம், மைன் பண்ணலாம். செகண்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த கோலை மைன் பண்ணி அதை விற்கிறது வழியாக ஒரு லாபம் வரும்ல, அந்த லாபத்தில் அந்த ஏர்னிங்ஸில் சர்டன் பார்ட்டை வந்து அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிடணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், ஸோ சிம்பிளாக டிஎம்எஃப் சொல்லுவாங்க, இந்த டிஎம்எஃப் தான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் மைன் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு மினரல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடணும், அதில் வர காஸ்ட்டில் சர்டன் என்ன பண்ணிடணும், அந்த ஃபவுண்டேஷனில் கொடுத்துடணும். அந்த ஃபவுண்டேஷனில் வர அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஎம்எஃப் அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அது கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. 2015 ஆரம்பித்த டிஎம்எஃப் இப்போ டோட்டலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குமா, இப்போ டோட்டலாக இந்த ஃபவுண்டேஷன் கிட்ட மட்டும் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 100,000 crore இருக்கு. அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கான சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸில் ஒரு மினரல் இருந்துச்சுன்னா அது எப்படி ஏலம் விடுறதுன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க கொடுத்து லாஸ்ட் எடுத்துருந்தாங்க, இப்போது ப்ராஃபிட் வர வச்சு அந்த ப்ராஃபிட்டை மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு மாற்றி அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்தந்த ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் டே September 16. அதனால இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இந்த கீழே போட்டுக்கலாம், ஹியூமன் டச் டு இந்தியாஸ் மினரல் இக்கோசிஸ்டம், மினரல்ல மைன் பண்றது வழியாக வர லாபத்தை அங்க இருக்க ஹியூமன் பீயிங்க்கு, அங்க இருக்க கம்யூனிட்டிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு உருவாக்குற ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் சிஸ்டம் இந்த கவர்மெண்ட் உருவாக்கிருக்குன்னு சொல்லி ஜி கிஷன் ரெட்டி, இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ், அவரோட ஆர்டிக்கல் இது. ஸோ இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டா, இந்த ஆக்டை 2015 அமெண்ட்மெண்ட் பண்றாங்களா, அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பாயிண்ட் சொல்றாங்க, டிஎம்எஃப்னு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும், ப்ராஃபிட் கிடையாது, நான் ப்ராஃபிட், மக்களுக்கு சேவை செய்யறது, எந்த மக்களுக்கு, மைனிங்
ரீசனிங்கில் அஃபெக்ட் ஆன ரீஜன் இருந்த மக்களுக்கு எந்த பகுதியில் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஎம்எஃப் பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம் யார் முடிவு பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபுல் பவர் பண்ணும். ஸோ டிஎம்எஃப் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் உட பவர்ஸ் என்ன, என்ன ஒர்க் பண்ணலாம், எந்த ஏரியா அஃபெக்டட் ஏரியா, அது எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. மீனிங் புரிஞ்சா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனோட கம்போசிஷன், அதில் யார் இருக்கணும், அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணலாம், ஸ்டேட்டே முடிவு பண்ணலாம். ஸோ ஒரு ரீஜன்லேருந்து மேஜர் மைனர் எந்த மினரல் எடுத்தாலும் சரி, அந்த மினரல் யார் எடுக்கிறாங்களோ அந்த ஹோல்டர் என்ன பண்ணும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசை ஃபண்டாக கொடுத்துருணுமா? அந்த ஃபண்டு வந்து எந்த லெவலில் கலெக்ட் ஆகுது, ஸ்டேட் கலெக்ட் பண்ணுறதா கேட்டால் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் என்ன பண்ணுவார், அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுவார். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார், ஒரு ஃபண்டு கலெக்ட் ஆகிடுச்சு ஓகே இந்த ஃபண்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ரெடி பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அண்ட் முக்கியமான பாயிண்ட், அந்த ஃபண்டு உண்மையாகவே மக்களுக்கு செலவு பண்ணப்படுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரியல் டைமில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மைனிங்கில் அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலூர் இருக்குல்ல, கடலூர் வந்து கடலூர் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்டும் மைனிங்கில் அஃபெக்ட் ஆன ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரில் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா ஃபண்டும் நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் டிஎம்எஃப் போர்ட்டலில் ட்ரான்ஸ்பரன்சி அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இதில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டிஎம்எஃப் கிரியேட் பண்ண இந்த ஆக்ட் கூடவே கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமும் போட்டுச்சு, பிஎம் கே 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 ஒய். பிஎம் உங்களுக்கு தெரியும், பிரதான மந்திரி கனிஜ் கஷேத்ரா கல்யாண் லாஸ்டா ஒய் தானே யோஜனா, பிரதான மந்திரி கனிஜ் கஷேத்ரா கல்யாண் யோஜனா. இந்த யோஜனை என்ன சொல்லுது, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட ஒரு ஃபண்ட் வந்திருக்கு, அந்த ஃபண்டை எப்படிலாம் செலவு பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஊர் மக்களை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபண்டில் அட்லீஸ்ட் 60% காசு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு, ஹெல்த் கேருக்கு, எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது, என்விரான்மெண்டல் ப்ரிசர்வேஷன். ஏன்னா ஒரு இடத்த மைன் பண்ணுறீங்கன்னா முதல்ல என்ன வரும், ட்ரிங்கிங் வாட்டர் அடிபடும் கரெக்டாக, அங்கே மக்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும், ஏன்னா பொல்யூஷன் ஆகுதுல. மூணாவது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வரும். ஒரு இடத்த மைன் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு 60% ஃபண்டை அலோகேட் பண்ணும். இதெல்லாம் வந்து அந்த யோஜனால் சொன்ன பாயிண்ட். ஸோ இந்த ஸ்கீம்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க, செப்டம்பர் 16, 2015 செப்டம்பர் 16. ஸோ இன்றைக்கி வந்துருச்சுன்னா 9 வருஷம் முடிஞ்சு போச்சு, 10th வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஒரு 10th வருஷத்துக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் வேறு லெவலில் மாற்றிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அங்கே வந்து அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறது, என்விரான்மெண்ட் பார்த்துக்கிறதுலாம் ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸையும் யோசிக்க முடியும். அது அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கலெக்டர் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிஷாவில் ஒரு அஃபெக்டட் ரீஜனில் அங்கே இருக்க கலெக்டர் இருக்காங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த ஃபண்டில் இருக்கிற காசை பேஸ் பண்ணி பெண்களை ஒன்று சேர்த்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்கில்லை உருவாக்கி அது வழியாக ஒரு பிசினஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மீனிங் புரிஞ்சா, உமன் ஆர் நவ் நாட் சிம்பிளி ஆர்டிசன்ஸ், ஸ்கில் மட்டும் கற்றுக்கல அண்ட் ஆல்சோ ஆண்டர்பிரனராக இருக்காங்க, பிஸ்னஸாக இருக்காங்க. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், மத்திய பிரதேஷில் ஒரு அஃபெக்டட் ரீஜனில் யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரோன் டெக்னாலஜி கற்றுக்கிறாங்க, அந்த ஃபண்டு காசு அலோகேட் பண்ணி ட்ரோன் டெக்னாலஜி கற்றுக்கிறாங்க. ஸோ மைனிங்ன்றது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கும் டெவலப் பண்ணுது. ஸோ டிஎம்எஃப் இஸ் கிரியேட்டிங் எ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இன் தி மைனிங் எஃபெக்டட் ஏரியா. ஸோ இதோட இது ஓகே, பட் இது கூடவே இன்னும் தெரிஞ்சுக்கலாம், மைனிங் மினரல்ஸ் வந்ததுனால இதுவும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த உலகத்தில் இன் டுடேஸ் வேர்ல்டு நீங்கள் எதை உருவாக்கணும்னா சரி, ஒரு கண்ட்ரி வந்து ஸ்மார்ட் போன் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் சரி, எல்லா மிஷின்ஸ்க்கும் எல்லா டூல்ஸுக்கும் கீ இன்புட் எதுனா மினரல்ஸ் தான். பட் இந்தியாவில் மினரல்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக கிடையாது, இருக்கிறது ரொம்ப கம்மி தான், பட் நமக்கு மினரல்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட் வந்து நேஷனல் லெவலில் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வரும், ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எல்லா எலக்ட்ரானிக்கல் டூல்ஸுக்கும் எந்த மினரல்ஸ் தேவையோ எல்லா கிரிட்டிக்கல் மினரல்ஸையும் இந்தியா வாங்கி அதை டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மிஷன், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். 2024-25 பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நம்ம ஊரில் மினரல்ஸ் கம்மி தான், பட் எப்படி ஆனாலும் சரி இந்தியாவுக்கு கண்டினியூஸாக மினரல் சப்ளை ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும். ஸோ அதுக்கு இந்த மிஷன்லேருந்து ஒரு 3 முக்கியமான கோல், முடிஞ்ச அளவுக்கு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குங்க, இந்தியாவுக்குள்ள எங்கெங்கெல்லாம் மினரல்ஸ் கிடைக்குமோ அதை மைன் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். மைனிங் யார் பண்ணுவா, இது வரைக்கும் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, பட் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் மைனிங் பண்ணுற வேலையை கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ பிரைவேட் செக்டர் மைனிங் பண்ணலாம். இந்த பாயிண்ட். ரெண்டாவது, ஓல்டு எலக்ட்ரானிக் குட்ஸ்லையுமே என்ன இருக்கும், கண்டிப்பாக அதுக்குள்ளே மினரல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஓல்டு எலக்ட்ரானிக் குட்ஸையும் தூக்கி போடாமல் அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம கிட்ட சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டாவது, மூணாவது, இந்தியாவை தாண்டி நம்மளால் எந்தெந்த ஊருக்குலாம் போக முடியுமோ, எந்தெந்த கண்ட்ரிலாம் போக முடியுமோ, அந்த கண்ட்ரியோட ஃப்ரெண்ட் ஆகி எப்படியாவது அந்த கண்ட்ரியில் இருக்கிற மினரல்ஸை நம்ம நம்ம ஊருக்கு கண்ட்ரியில் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். ஸோ ஓவர்சீஸ் நம்ம ஊரை தாண்டி மினரல்ஸை அக்வயர் பண்ணணும், ஓவர்சீஸ் அக்விசிஷன். இந்த 3 கோலையும் இந்தியா அச்சீவ் பண்ண தான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மற்ற கண்ட்ரிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்தியாவில் இதெல்லாம் பப்ளிக் செக்டராக இருக்கோ, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸாக இருக்கோ, எல்லா கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, உங்களோட எல்லா ஷேரையும் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, கானேஜ் விடேஷ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்தியாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன இன்னொரு ஒரு கம்பெனி, கவர்மெண்ட்டோட கம்பெனி. நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, த்ரூ அவுட் தி குளோப் போயிட்டு எந்தெந்த கண்ட்ரியில் எந்த மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கே இருந்து கவர்மெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கி அதை வாங்கிட்டு வரணும். அதோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணார், ஜனவரி 2024 அர்ஜென்டினா கண்ட்ரி கூட சைன் பண்ணியாச்சு, அந்த ஊரில் இருந்து லித்தியமை நாமளே மைன் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்து வர போகிறோம். பட் லித்தியம்ன்றது என்னது, மினரல் தரேன், ஒரு இன்புட் தரேன், அந்த மினரலை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூபிள் குட்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்கில் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் என்ன பண்ணலாம், பேட்டரி உருவாக்கலாமா? ஸோ அர்ஜென்டினா கிட்ட இருந்து
லித்தியம் வாங்கியாச்சு. ஓகேவா, அதை இந்தியாவுக்கு எடுத்து வர வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் அந்த லித்தியம் பேட்டரியை மாற்றுறதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ், ஸ்கில்டு ஃபோர்ஸ் இல்லை. அப்போ இந்தியாவுக்கு வேறு இன்புட் எடுத்து வரது வேஸ்ட். இப்போ எந்த கண்ட்ரியில் மைன் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிலேயே இண்டஸ்ட்ரி போட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஊர் மக்கள் இருப்பாங்களே, அந்த ஸ்கில்டு ஃபோர்ஸை அந்த பேக்டரியை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம்? ஆஃப்ரிக்காவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்ரிக்கோட மெயின் எய்ம் என்ன நான் பார்த்தோம்னா இருக்கா, என் கண்ட்ரியில் இன்புட் இருக்குது ஓகே, பட் எங்கள் கண்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரியும் தேவை. ஸோ ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டில் யாரெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் போகிறீங்களோ இங்கே என்ன பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க, அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுங்கள் அடுத்த அவுட்புட் உருவாக்குன்னு யார் கேட்குறா? ஆஃப்ரிக்கா கேட்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ மினரல்ஸ் பற்றி படிக்கும்போது எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அது முக்கியமோ, அது சேம் டைம் இப்போ இருக்கிற நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனும் முக்கியம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலாக இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் இருக்கிற பிளேஸ் வச்சுக்கலாம். இந்தியாவில் ஈவன் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க? வில்லேஜ் தானே. ஸோ நீங்கள் இருக்கிறது ஒரு ரூரல் பகுதின்னு வச்சுக்கலாம். உங்கள் ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய ரோடு வந்திருக்கும், நிறைய பில்டிங்லாம் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லாமல் உங்கள் ஊர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அந்த பாப்புலேஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ரோட்ஸ் வந்திருக்கும், பில்டிங் நிறைய தேவை, அதில் முக்கியமானது வாட்டர் சப்ளை அதிகமாக தேவை, சானிடேஷன், இந்த எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, நிறைய ரோடு வந்திருக்கு, பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு பிரைம் டைமுக்கு போனீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கு. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, வேறு வழியில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? உங்கள் ஊர் வந்து கம்ப்ளீட் சிட்டியாக மாறல, ரூரல் இருந்து கம்ப்ளீட் அர்பனாக மாறல, அர்பனைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டு தேவையில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதுல உங்கள் ஊர் டெவலப் ஆகுதுன்னு, அது உங்கள் ஊருக்கு மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் தி குளோப் இதான் ட்ரெண்ட். முக்கியமாக இந்தியாவோட இந்த செஞ்சுரி வந்து அர்பன் செஞ்சுரி, மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்தியாவோட ஹிஸ்டரியில் முதல் முறையாக அதிகமான மக்கள் தொகை வில்லேஜில் வாழ்றதை விட அதிகமான மக்கள் தொகை வந்து சிட்டியில் வாழ்வாங்க, அந்த கண்டிஷனுக்கு வரப்போகும். ஸோ இப்போ பேசுறது வந்து மும்பையோ டெல்லியோ சென்னையோ கிடையாது, டயர் 2 டயர் 3 சின்ன சின்ன ஏரியாஸும் சிட்டியாக மாறப்போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய சிட்டி இருக்கும், அதுக்கு வெளியே பகுதி இருக்கும்ல, புறநகர் பகுதி சொல்லுவாங்களே, அவுட்ஸ்கர்ட் சொல்லுவாங்களே, அந்த அவுட்ஸ்கர்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ வில்லேஜில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், சிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டு வேணும் அப்படி கேட்டால் கவர்மெண்ட் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா நம்மளோட கவர்னன்ஸில் நீ வில்லேஜாக இருக்கியா, உனக்கு அதுக்கான ஃபண்டு, நீ சிட்டியா, உனக்கு அதுக்கான ஃபண்டு. அர்பன் ரூரல்னு தனித்தனி ஸ்ட்ரிக்ட் டெஃபினேஷன் இருக்கே தவிர, இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வில்லேஜ்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கான கவர்னன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக, அந்த கவர்னன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல. ஸோ அர்பன் ரூரல் கண்டினியூம், மீனிங் புரியுதா? ரூரலாகவும் இருக்கும், அர்பனாக மாறிக்கிட்டே இருக்கும், அந்த இன்பிட்வீன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸை கவர்னஸ் பண்ணுறதுக்கான ஃபண்டோ ஐடியாஸோ இன்னும் இந்தியா டெவலப் பண்ணல. ஸோ ரூரல் அர்பன் கண்டினியூம்ன்றது இந்தியாவோட ரியாலிட்டி. ரூரல்ல இருந்து அர்பனுக்கு நிறைய பிளேசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கான ஒரு கவர்னன்ஸ் மாடலை ஸ்ட்ராங்காக உருவாக்கணும், அதை பத்தி இந்த ஆர்டிகல் பேசுது. ஸோ இந்த பிளேசஸோட மெயின் ப்ராப்ளம் ஃபண்டு தான். நாங்கள் அர்பனாக மாறிட்டு இருக்கோம், பட் நீங்கள் தர காசு எதுக்கு? வில்லேஜாக இருக்கிறது தரீங்க, இது ஓல்டு மெத்தட். எங்கள் ஊர் வந்து அர்பனாக மாறி போயிடுச்சு, பட் பட்ஜெட்ல நீங்கள் எங்கள் ஊர் வில்லேஜாக பார்க்குறீங்க, அதுக்கான காசு மட்டும் தரீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அதிகமாக்கணும், ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு ஒரு கண்டிஷன் போடுறது, அதாவது அந்த காஸ்ட்ல இவ்வளோ அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நீ சொல்ல பண்ணணும். ஸோ எல்லா ஃபண்டும் ஒரு அக்ரிமெண்ட்டோட ஒரு கண்டிஷனோட டைப் பண்ணி வருது, பட் எங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்டு கம்மியாக இருக்கு, அப்போ இனிமேல் காசு தரும்போது அந்த காசு கூட எந்த கண்டிஷனும் டைப் பண்ணாதீங்க, அன்டைடு ஃபண்டாக கொடுங்க, அன்டைடு கிராண்ட்ஸாக கொடுங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு சிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஸ்வச் பாரத் மிஷன், அட்டல் மிஷன், அதாவது அமிர்தா, அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேட்டிங் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே, AMRUT, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேட்டிங் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. இந்த ரெண்டு ஸ்கீம்ஸையும் ஒரு வில்லேஜில் இருந்து அர்பனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல, அந்த இன்பிட்வீன் டவுன்ஸ் இருக்குல்ல, அந்த டவுனில் இந்த ஸ்கீம்ஸை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், அம்ரூட்டில் ஒரு முக்கியமானது, உங்கள் ஊர் சிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த சிட்டியோட லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கான காசு கொடுக்கும் இந்த ஸ்கீம். இதை நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கவர்மெண்ட் வந்து எங்களை ரூரல் ஸ்டேட்ஸில் பார்க்குது, பட் எங்கள் சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுனாக மாறிட்டே இருக்குது, அப்போ இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் அந்த அம்ரூட் ஸ்கீமும் எங்களுக்கு தேவை. ஸோ சென்சஸ் டவுன்னு ஒரு ஐடியா நம்ம கிட்டே இருக்குது, 5000 பாப்புலேஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா சென்சஸ் டவுன், அந்த மாதிரி 23,000 சென்சஸ் டவுன்ஸ் இருக்குது, அதை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் வில்லேஜாக இருக்குது. பட் இந்த ஏரியாஸில் நிறைய மைக்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க, இன்ஃபார்மல் சென்டர் நிறையா இருக்குது, அதுவும் எல்லாமே சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அம்ரூட் ஸ்கீம் வழியாக சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஃபண்டு தேவையில்ல, அந்த ஃபண்ட்லாம் இந்த ஊருக்கு கிடைக்காது. என்ன ரீசன்? நீங்கள் ஒரு சிட்டியை வந்து அதோட க்ரோத்தை பார்க்காம ஒன்று ரூரல் இல்லைன்னா அர்பன்னு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி வச்சுட்டீங்க. இன்னொன்று ஸ்வச் பாரத் மிஷன், அது உங்களுக்கு தெரியும். மெயின் நேம் என்னது? ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக, ஒரு பிளேஸை சுத்தமாக வச்சுக்கணும், டெஃபிகேஷன்லாம் பார்த்துக்கணும். இந்த பாரத் மிஷன் வந்து சிட்டிக்கு தனி பிளான், ரூரலுக்கு தனி பிளான். ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், ஸ்வச் பாரத் மிஷன் ரூரல். இப்போ எங்கள் ஊர் வந்து நடுவில் இருக்குது, ஓகேவா? அர்பனும் தேவை, ரூரல் தேவை. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கீமாக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்
என்னன்னு பார்த்தா கவர்னன்ஸ் ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுனால எங்களால ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ண முடியல. எங்களை வில்லேஜா பாக்குது, இது மட்டும் தான் கிடைக்குது. அப்ப அமிர்த் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அமிர்த் எதுக்கு, சிட்டி டெவலப் பண்றது தான். பட் நாங்க என்ன வில்லேஜ்ல இருக்கோம், அதை என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியல. இந்த ரெண்டு ஸ்கீமையும் இன்டகிரேட் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மிங் சர்வீஸ் இருக்குல்ல, ரூரல் அர்பன் கட்டிடம் இருக்குல்ல, இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கவர்னன்ஸ் மாடல் உருவாக்கணும். ஸோ 1990ஸ்ல வில்லேஜ்னா யாரு, சிட்டினா யாரு டிஃபைன் பண்ணி அங்க ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உருவாக்கணும். அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட மெத்தட் கான்செப்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ 73rd, 74th அமெண்ட் ஆக்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் அகைன் திருத்தி அர்பன் ரூரல் கண்டினியூத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சிட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் தர்றது, ஃபண்ட் இம்ப்ரூவ் பண்றது, கவர்னன்ஸ் மாடலை வந்து கொலாபரேட்டிவ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னன்னா, ஒரு பெரிய பிளேஸ்ல இது ஒரு டவுனு, இது ஒரு டவுனு, இது ஒரு டவுன், இது டெவலப் ஆயிட்டு இருக்கு, இது லைட்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆக போகுது, ஒவ்வொன்றுக்கும் தனியா போட முடிய கஷ்டம் தான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஒர்க் ஆகல. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஒர்க்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டவுன் இருக்குமா, அதுல சில ஏரியாஸ் வந்து ரூரலா இருக்கும், சிலது டவுனா இருக்கும், சிலது ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்குமா, இந்த மாதிரி ஏரியாஸ் மேனேஜ் பண்றதா என்னோட வேலையை டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட வேலை. அப்ப இந்த அர்பன் ரூரல் கண்டினியம் பிளேஸ இன்னும் கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு இந்த கமிட்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் முக்கியமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன், கிளீன் வாட்டர், அந்த மாதிரி முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் முடிச்சாச்சு. அண்ட் சில பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ரீசேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், பட் பாயிண்ட் ஒன்றுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ சில பாயிண்ட் மிஸ் பண்ணிருப்பேன், ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு இந்த மெத்தட் ஆஃப் நரேஷனுக்கு அந்த பாயிண்ட் கரெக்டாக ஆட் பண்ணிருக்க முடியாத ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க படிக்கும் போது எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் மோர் படிச்சிருங்க. சரி, நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல, ஒரு வில்லன் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுவார், காசு கொடுங்கன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணுவார்ல, அதுக்கு பேர் என்ன, எக்ஸ்டார்ஷன். இந்த கீவேர்டு வந்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. எக்ஸாம்க்கு முக்கியமானு தெரியாது, பட் இந்தியாவோட சைபர் கிரைம் சொல்லுவாங்கல்ல அதில் வச்சுக்கலாம், இல்ல இன்டர்னல் செக்யூரிட்டியில இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டார்ஷன் மீனிங் புரிஞ்சுல, உங்ககிட்ட இருந்து ஒரு ஆள் வந்து இல்லீகலா பணத்தையோ இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியோ கேட்டு வாங்குறாரு, நீ தரலன்னா உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணி த்ரூ வயலன்ஸ் வழியா வாங்குறாங்கல்ல, எக்ஸ்டார்ஷன். மோஸ்ட்லி படத்துல வந்து அந்த ஃபோன் பண்ணி பேசுவாங்களே, அந்த ஃபோன் தான் இன்னைக்கான அப்டேட். ஸோ கேங் லீடர் உங்ககிட்ட பேசுவாரு, பட் அவர் எங்கிருந்து பேசுறாருன்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, இவர் ஆன்லைன்ல என்ன பண்ணுவாருன்னா இந்த பீப்புளுக்கு கால் பண்ணுவார். இதுக்கு பேர் என்ன, VoIP-னு எல்லாருக்குமே தெரியும், வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு கால் பண்ணிட்டாரா, அடுத்து இவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு ஃபோன்ல ரெண்டாவது கால் வந்து கேங் லீடருக்கு பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் கால் இவர் பேசுவாரா, இவர் பேசுற ஃபோன்ல லவுட் ஸ்பீக்கர் போட்டுருவாங்க. கேங் லீடர் பேசுவார்ல, அவர் ஃபோன்ல இருந்தும் லவுட் ஸ்பீக்கர் போட்டுருவாங்க. ரெண்டு லவுட் ஸ்பீக்கர்ல ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. இந்த டெக்னிக் பேர் வந்து டப்பா டெக்னிக் சொல்றாங்க. இந்த கீவேர்ட் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியல. அந்த மிடில் மேன் அவர் டேபிள்ல இந்த பக்கம் ஒரு ஃபோனு, இந்த பக்கம் இன்னொரு ஃபோன், ரெண்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுறாரு, இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ கேங் லீடர் எங்கிருந்து பேசுறாருன்றது இந்த பீப்பிளாலேயோ இல்ல போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கேங் லீடர் வாய்ஸ் கேட்கும் இந்த ஃபோன்ல, ஆனா அவங்க வாய்ஸ் வந்து ஃபோன் வழியா வரல, ஸ்பீக்கர் வழியா வந்துருக்கு. எங்கிருந்து பேசாலும் தெரியாது. இந்த காலுக்கு பேர் என்ன, டப்பா கால்ஸ். நான் என்னோட ஃபோன்ல இருந்து கூட பேச மாட்டேன், என் வாய்ஸ் உனக்கு கேட்கும். ஸோ கிரிமினல்ஸ் வந்து எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி, இன்டர்நெட்டை பயன்படுத்தி எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்ப சொல்ல போற நியூஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல வந்திருக்கு அகைன். ஸோ ஷேர் பண்றேன். 2019 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, யூடியூப்ல கூட இந்த டைம்ல பார்த்துருப்பீங்க. ஒரு 14 மெம்பர் பேனலுங்க, அது பேர்ல போட்டுருக்கல. இந்த கமிட்டியோட மெயின் வேலை என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிற சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா, அக்யூரேட்டா இருக்கா, ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ற ஒரு கமிட்டி. அப்படி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, 2023 இந்த கமிட்டியை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள ஆட் பண்ற மாதிரி கமிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கமிட்டியை டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு டிபேட். ஸோ அப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட் கேட்கறாங்க, கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட். சரி, ரீசெண்டாக ஒரு கமிட்டி போடுவோம்ல, ஸ்டீரிங் கமிட்டி ஃபார் நேஷனல் சாம்பிள் சர்வே. இந்த கமிட்டியோட வேலையும் சேம் தான். ஒரு சர்வே இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கா, அக்யூரேட்டாக பார்க்கறது தான் இந்த கமிட்டியோட வேலை. இதை புதுசாக போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த கமிட்டிக்கு என்ன வேலை இருக்கு, அதனால என்ன பண்ணியாச்சு, டிசால்வ் பண்ணியாச்சு. இது கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ரூபாய் நான் வச்சுங்க. செகண்ட், இங்கே வந்துருங்க. இந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் இருக்காங்களே, ஃபார்மல் மெம்பர்ஸ். இந்த கமிட்டி கலைச்சதுக்கு பின்னாடி வேற ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2021 நடத்த வேண்டிய சென்சஸ் வந்து டிலே இருக்கு. இந்த டிலே கூட ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கமிட்டியை வந்து டிசால்வ் பண்றாங்கன்னா என்ன ரீசன். ஸோ அந்த விஷயம் தான் இப்போ சஸ்பிஷியஸ் உருவாக்கிருக்கு. இந்த டைம்ல ஃபாஸ்ட் ஆக்க வேண்டியதை ஸ்டாப் பண்றாங்க, என்ன ரீசன். இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, கடைசி 10 வருஷத்துல இந்த கமிட்டி இருக்குல்ல, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நிறைய ரிப்போர்ட்டை இது க்வெஸ்டின் பண்ணியிருக்கு. இந்த கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிட்டி. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் சம்டைம்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் க்வெஸ்டின் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2017-18 ஒரு ரிப்போர்ட், கடைசி 45 வருஷத்துல இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் செம்ம அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும் போது ஜிடிபி எப்படி அதிகமா இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இந்த
சர்வே கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ ஜிடிபி டேட்டா சரியா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள அவங்க தர டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்கெப்டிசிசமாக இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற நியூஸ்மே சேம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான். அண்ட் இந்த நியூஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருக்கோம், ரிவிஷன் பண்ணலாம். கடைசி 20 வருஷமா இந்தியாவில் எந்த செக்டர் க்ரோ ஆகிட்டே இருக்கு? சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர்னா என்ன? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேங்கிங், ஃபினான்ஸ். ஸோ கடைசி 20 வருஷத்தில் ஐடி செக்டர், பேங்கிங், ஃபினான்ஸ்லேருந்து நிறைய ஜாப்ஸ் உருவாயிருக்கு. பட் அந்த எல்லா ஜாப்ஸ்க்குமே என்ன தேவை? ஹை ஸ்கில்ஸ் தேவையா? அதாவது மோஸ்ட் ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் தேவையா? ஹையர் எஜுகேஷன் தேவை இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் அந்த ஸ்கில் இருக்கோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐடி செக்டர், பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது வழியாக இந்தியாவுக்கும் ஜிடிபி க்ரோத் அதிகமாச்சு. பட் இந்த செக்டரோட க்ரோத்து இன்னொரு செக்டர் என்ன பண்ணிடுச்சு? டவுன் ஆகிடுச்சு. அது என்னது? மேனுஃபேக்சரிங் செக்டர். லாஸ்ட் 10 வருஷமா எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேஜில் இருக்க தவிர க்ரோத் அதிகமாகுது, ஸ்டாக்னேஷனாக இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இந்தியாவில் ஏன் ஸ்டாக்னேஷனாக இருக்கு, அந்த க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மெயின்ஸில் கேட்பாங்க. இப்போ அதை பற்றி பேச போகிறது இல்லை, பட் இந்த கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஜிடிபியில் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 25% கான்ட்ரிபியூட் பண்ண ஆசைப்படுறோம். பட் இது கான்ட்ரிபியூட் எவ்வளோனா ஜஸ்ட் 14% தான். அப்போ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணல, உருவாக்கல. மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்தியாவில் செம்ம பூஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முக்காவாசி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் கிடைக்கிற எல்லாமே என்னது? லோ ஸ்கில்டு ஜாப்ஸ் தானே. ஸோ குறைஞ்சபட்ச படிப்போட நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்காங்க, வேலை கிடைச்சிருக்கும். இதோட ஸ்டாக்னேஷன் தான் அந்த லாஸ்ட் 45 இயர்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன். ஸோ ஈவன் மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உருவாக்கின முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சது, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், PLI சொல்லுவாங்களே, எஸ் இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்தோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. அப்படி சொல்லியுமே நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகல. அப்போ என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகமாக்கலாம். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் முக்கியமான ப்ராஜெக்ட். இதெல்லாம் உருவாக்கியும் இன்னும் அந்த லோ ஸ்கில்டு இருக்காங்களே அந்த மக்களுக்கு அதிகமான ஜாப்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நாம வச்சுக்க வேண்டியது, இந்தியாவோட எக்கனாமியில் இந்த லோ ஸ்கில்டு சொல்லுவாங்களே, லோ ஸ்கில்டு ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. ஒன்ஸ் அகைன் ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஏஐ வேற வந்திருக்கு, அப்போ இது பேஸ் பண்ணி ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ் தான் உருவாகுது. ஸோ இந்தியாவோட இப்போ கரண்ட் கிரைசிஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃபியூச்சர் டார்கெட் வச்சுக்கலாம், லோ ஸ்கில்டு பீப்புளுக்கு நிறைய ஜாப்ஸ் கொடுத்து அது வழியாக உருவாக்குற குட்ஸ் இருக்கல பொருள் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து எல்லா கண்ட்ரிஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்க மெயின் எய்ம். பட் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு நமக்கு ஈக்குவல் போட்டியாக ஈவன் பங்களாதேஷ், வியட்நாம் இருக்காங்களே, இவங்களாமே செம காம்படிஷன். அதாவது இவங்க ஊரில் லோ ஸ்கில்டு ஜாப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டு, நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரி டேப் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க பொருள் பெஸ்ட்டாகிறதுலாம் வாங்குவாங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ இவங்களெல்லாம் பீட் பண்ண வேண்டியது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு எலினார் ஆஸ்ட்ராம் நாம் இருக்கா? 2009 எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினார். என்ன ரீசன்? நம்மளோட பப்ளிக் அசெட் இருக்குல்ல, அதாவது ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் தேவைப்படுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டு, இல்லை ரிவரு, இல்லை பார்க்கு, இல்லை குறிப்பிட்ட லேண்டு, இல்லை கிரேசிங் லேண்டு, இதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்குமே சொந்தம் தானே, இண்டிவிஜுவல் கிடையாது. இந்த மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டியை யார் பார்த்துக்கிறது சூப்பராக இருக்கும்? மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஆக்சுவலாக இதை விட இன்னும் மோஸ்ட் எஃபெக்டிவ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட மோஸ்ட் எஃபெக்டிவ் பார்த்துக்கணும்னா யார்கிட்ட தரணும்? அந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி இருக்கும்ல, அங்கே இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா இன்னும் மோஸ்ட் எஃபெக்டிவாக அந்த பிளேஸை ஹேண்டில் பண்ண முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும் சொன்ன ஒரு எக்கனாமிஸ்ட் இன்னொரு. அந்த கண்டுபிடிப்புக்கு தான் எக்கனாமிக்ஸில் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அவர் அப்போ யூஸ் பண்ண கான்செப்ட் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம்ல, கம்யூனிட்டி ஓனர்ஷிப், கம்யூனிட்டி ஓரியன்டெட் டெவலப்மெண்ட்லாம் பேசுகிறோம்ல, டீசென்ட்ரலைஸ்டு க்ரோத்து பிளானை வந்து கம்யூனிட்டி லெவலில் போடலாம், ஒரு பாயிண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்ல, அது 2009 தான் ஃபேமஸ் ஆச்சு. லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறது அவர் சொன்ன பாயிண்ட் தான். என்ன ரீசன்? கவர்மெண்ட் கூட ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஊர் மக்கள் வந்து அவங்க கிட்ட ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இன்னொருத்தவங்களும் டைவெர்ட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதாவது கம்யூனிட்டி லெட் கவர்னன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 மெயின் கோர் பாயிண்ட் இதுதான். லோக்கல் கம்யூனிட்டிஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸை மட்டும்தான் அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரைட்ஸ் இருக்குது. பட் மற்ற காமன் குட்ஸ் இருக்குல்ல, இப்போ அதை லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு கிரேசிங் லேண்டோ இல்லை ஒரு பார்க்கோ நிறைய இருக்குல்ல, அதாவது காமன் பீப்புளுக்குன்னு சொந்தமான நிறைய இடங்கள் இருக்குல்ல இந்தியாவில், அந்த இடங்கள் எல்லாமே லோக்கல் கம்யூனிட்டிஸோட கண்ட்ரோல் அந்தளவுக்கு வரல, அது வரணும்னு சொல்கிறது தான் இந்த நியூஸ். இந்தியாவில் நிறைய காமன் பில்ஸை உருவாக்கணும். அதாவது மக்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களே கவர்னன்ஸ் பண்ணுற ஒரு மாடலை சட்டமாக மாற்றணும், காமன் பில்.